வணக்கம். தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு அமைந்துள்ள 6 படைவீடுகளைப் போன்றே தஞ்சாவூரிலும் 6 திருக்கோவில்கள் முருகப்பெருமானின் படைவீடுகளாக போற்றப்படுகிறது. அதில் முருகப்பெருமானின் 2 படைவீடான திருச்செந்தூரை குறிக்கும் வகையில் தஞ்சாவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை இக்காணொலியில் கண்டு இறையருள் பெறுவோம். அன்றைய காலத்தில் திருச்செந்தூரில் வாழ்ந்து வந்த முருகபக்தரான தவசீலர் ஒருவர் தன் சொந்த வழிபாட்டிற்காக முருகப்பெருமானின் உலோக சிலை ஒன்றை செய்து அதனை தினமும் திருச்செந்தூர் கடற்கரைக்கு எடுத்து சென்று கடல் நீரினால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் பல ஆண்டுகள் கழித்து அவருக்கு முதுமை வர அவர் வழிபட்டு வரும் முருகப்பெருமானின் சிலையை அதனை பக்தியுடன் வைத்து வழிபடும் முருகபக்தர் ஒருவருக்கு அவர் கொடுக்க நினைத்து அதற்கான பக்தரை காட்டுமாறு தினமும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றார். இந்த நிலையில் தஞ்சாவூரிலிருந்து திருச்செந்தூரில் அருள்வாளிக்கு முருகப்பெருமானை தரிசிக்க சென்ற முருகபக்தர் ஒருவர் முருகனின் அருளால் அந்த தவசீலரை சந்திக்க அந்த தவசீலரும் தான் வைத்து வழிபட்டு வந்த அந்த முருகர் சிலையை தஞ்சாவூரிலிருந்து வந்த பக்தரிடம் கொடுக்கின்றார். முருகனின் அருளால் தனக்கு கிடைத்த அந்த சிலையை பக்தியுடன் வாங்கி வந்த அந்த பக்தர் தஞ்சாவூரில் தற்பொழுதுள்ள பூக்கடை தெருவில் ஒரு கொட்டகை அமைத்து அந்த சிலையை வைத்து தினந்தோறும் பூஜை செய்து வழிபட நாளடைவில் அந்த பகுதியில் உள்ள மக்களால் சிறு ஆலயம் எழுப்பப்பட்டு அதன் பிறகு அழகான பெரிய ஆலயமும் கட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் பல திருப்பணிகள் செய்து இன்று கும்பாபிஷேக விழாவும் நடைபெறுகிறது. அந்த ஆலய கும்பாபிஷேக விழாவைத்தான் இந்த காணொலியில் நாம் இப்பொழுது தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி திருச்செந்தூரில் அருள்வாளிக்கும் முருகப்பெருமானின் அருளால் இக்கோவில் அமையப்பெற்றதால் இத்தலத்தில் வழிபட திருச்செந்தூருக்கு சென்று வழிபடும் சிறப்பும் நன்மையும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓம் சரவண பவ.